அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு அட்டை வகை, அதாவது தவறுதலாக பண்டகமில்லா அட்டை இல்லைன்னா வெறும் குடும்ப அட்டை, வெறும் எம்டி கார்டாக வந்திருக்கும், ஒயிட் கார்டாக வந்திருக்கும், பொருள் வாங்க முடியாத அட்டையாக வந்திருக்கும், அப்படி கார்டு வந்ததுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்லைன்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அரிசி அட்டையாக இருந்தால் அந்த அட்டையாக மாற்றலாம் அப்படி அதிலே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தப்பட்ட 46 வீடியோக்கள், ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட 12 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை, கிராம சபை தொகுப்பு, COVID-19 அரசு கொடுத்த நிதியுதவி திட்டங்கள், இப்படி ஜிபிடிபி தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோ கண்டென்ட்ல போவோம். தங்களது அட்டை வகையை மாற்ற கிளிக் செய்யும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரேஷன் கார்டுக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோட் போடுங்க, பதிவு செய்க கிளிக் பண்ணுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஒரு 7 டிஜிட்டு, 100 செகண்டுக்குள்ளே போடணும். ஓடிபி என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ், அந்த பேஜுக்குள்ளே வந்துடும். அதில் சேவை தேர்வு செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அட்டை வகை மாற்றம் தான் இருக்கும். உங்கள் கரண்ட் அட்டை என்ன டைப்போ அது இதில் இருக்கும். புதிய அட்டை என்ன இதாக மாற்ற விரும்புகிறீங்களோ அதை இதில் சூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு ரைஸ் கார்டுன்னு இருக்கிறதுனால பண்டகமில்லா அட்டை இல்லை சுகர் அட்டையே வருது. இதே பண்டகமில்லா அட்டைன்னு இருந்தால் ரைஸ் கார்டு, சுகர் கார்டு அந்த ஆப்ஷன் வரும். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அரிசி அட்டையை சர்க்கரை அட்டையில் பண்டகமில்லா அட்டையாக மாட்டலாம், சர்க்கரை அட்டையை பண்டகமில்லா அட்டை மாட்டலாம், ஏஏ அட்டையை அரிசி அட்டையை சர்க்கரை அட்டை இல்லை பண்டகமில்லா அட்டையாக மாட்டலாம், எதை எப்படி மாற்றலாங்கிறத குறிப்புன்னு சொல்லி அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை இருக்கிறேன். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் என் அறிவுக்குரிமையானது என்று நம்புகிறேன். ஒருவேளை என்னால் கொடுக்கப்பட்ட விவரங்கள் தவறாக அல்லது உண்மைக்கு விளிம்பாக இருப்பின் தெரிவந்தால் எனக்கு விநியோகிக்கப்பட்ட குடும்ப அட்டை ரத்து செய்யப்படுவதன் அத்தியாவசிய பொருள் சட்டம் கீழ் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் அறிவேன். அதை படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண் வந்துச்சுன்னா நீங்கள் அதை எங்கே போய் செக் பண்ணலாம், அதாவது சப்மிட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும், அது அப்ரூவ் ஆகிட்டா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு எங்கே போய் பார்க்கலாம்னா, ஹோம் பேஜில் போய்ட்டு அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய, இந்த இடத்துல அந்த குறிப்பு எண் போட்டிங்கன்னா நிறைய இது நான் ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். அட்ரஸ் சேஞ்சு, புது கார்டு எல்லாமே கிளியராக ஆன்லைனில் பண்ணுறது, கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்தா கரெக்டாக அழகாக வந்துடுது. இதில் குறிப்பின் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸுங்கிறது உங்களுக்கு வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் சம் இயர்ஸ்க்கு தான் இருக்கும். இதில் வந்து நான் போட்ட நம்பர்ஸ் லாங் பேக் உள்ள நம்பர் நினைக்கிறேன். இப்போ கரண்டாக உள்ள நம்பர் போட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் அந்த நம்பர் இருக்கும். உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா அது ஒரு பிரிண்டப் PDF ஃபைல் போட்டு வச்சுக்கிடுங்க அந்த பேஜை. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.